ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக் வித் சாரா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பாய் விட்டு ஸ்டைலில் ஒயிட் குஸ்கா எப்படி செய்யுதுன்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அரை கிலோ அளவுக்கு நான் ரைஸ் எடுத்துருக்கேன். அதுக்கு 50 கிராம் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். ஒரு 5 பச்சை மிளகாய், பெரிய வெங்காயம், பெருசாக ஒரு வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இதோடைய பட்டை 1, கிராம்பு 3, ஏலக்காய் 3 எடுத்துருக்கேன், அதையும் வந்து வணக்கிக்கலாம். இதில் பட்டை கிராம்பு வந்து அரைச்சி சேர்க்க வேண்டியதில்லை. இஞ்சி பூண்டு வந்து 1-2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். இதிலே வந்து ஒரு பெரிய தக்காளி, அதையும் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி புதினா சேர்த்துக்கலாம். இதெல்லாம் நம்ம பிரியாணிக்கும் தக்காளி சாதத்துக்கும் சேர்க்கறதோட அளவு வந்து ரொம்ப குவான்டிட்டி கம்மியாக சேர்த்துக்கணும். இதெல்லாம் தயிர் வந்து 1 கப் அளவுக்கு சேர்த்துக்கலாம். நான் 1 பேக்கெட் 10 ரூபா பேக்கெட் ஃபுல்லாக சேர்த்துருக்கேன். நல்லா வதக்கிக்கலாம் சேர்த்து. நல்லா இது எண்ணெய் திரிஞ்சு வந்தோடனே நம்ம தண்ணி அளந்து ஊற்றிக்கலாம். 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி, அந்த அளவுக்கு அளந்து ஊற்றிக்குங்க. இதிலே 1/2 எலுமிச்சம்பழம், 1/2 கிலோ ரைஸுக்கு 1/2 எலுமிச்சம்பழம் போட்டால் போதும். இது நல்லா உலை வர வரைக்கும் மூடி வைப்போம். இப்போ பாருங்கள், நல்லா உலை கொதிச்சு தண்ணி வந்து கொதிக்குது. இதில் நம்ம அரிசி, ஊற வச்ச அரிசியை கழுநீர் பிடிச்சி சேர்த்துக்கலாம். நான் பாஸ்மதி ரைஸ் தான் எடுத்துருக்கேன். உங்களுக்கு உங்கள் வீட்டில் என்ன யூஸ் பண்ணுவீங்களோ அதை சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நம்ம ரைஸ் வந்து வேக வரைக்கும் வெயிட் பண்ணணும். இதுக்கும் நம்ம பிரியாணி மாதிரி தான் தம்மு கொடுப்பாங்க. நம்ம வந்து வீட்லேயே வந்து பழைய தோசைக்கல் எது இருந்ததுன்னா அதில் எடுத்து வச்சு தம்மு விட்டுக்கலாம். நல்லா பளபளன்னு ஒயிட்டாக இருக்குது சாதம் பார்க்குறதுக்கு, டேஸ்ட்டாகவும் இருக்கும். இதோட சிக்கன் கிரேவியெல்லாம் வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். இன்னும் பழைய தோசைக்கல் வச்சுருக்கேன், இதுக்காகவே இதை எடுத்து வச்சு இதில் நம்ம பாத்திரத்தை வச்சுக்கலாம். நல்லா சூடேறேற நல்லா வந்து தம்மாயிடும். இதுக்கு மேலே பெரிய வெயிட்டாகவும் நீங்கள் வச்சுக்கலாம். நல்லா கிளறி விட்டுட்டு இதில் வந்து 4-5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்து தம்மு கூட்டு இறக்குனிங்கன்னா சூப்பரான ஒயிட் குஸ்கா ரெடி. இது குட்டீஸுங்களுக்கெல்லாம் ரொம்ப நல்லா பிடிக்கும். இதே மாதிரியே நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது ரெசிபி தேவைனாலும் கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.